வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஐஃபோன் 15க்கான ப்ரீமியம் கேஸ் எல்லாமே, அதில் நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, கம்மியான ப்ரைஸை சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் சொல்கிற எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நான் இப்போ கையில் 10 கேஸ் வச்சுருக்கேன். இந்த 10 கேஸுமே உங்களுக்கு 500 ரூபாய்க்குள்ளே தான் காஸ்ட் ஆகுது. ஸோ இந்த 10 கேஸையுமே நமக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடியே அவர் ப்ரொமோட் பண்ணியிருந்தோம் ஐஃபோன் 14க்கு ஒரு சில கேஸ் அனுப்பி, போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம இந்த கேஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த 10 கேஸுமே உங்களுக்கு போத் ஐஃபோன் 14 and 15 அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த 2 மாடலில் எது வச்சிருந்தாலுமே இந்த கேஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபஸ்ட்டு சீப்பரான கேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது இந்த கேஸ் 300 ரூபா தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே கம்மி விலையில் இருக்கக்கூடிய கேஸ். இதுக்கு மேலே நீங்கள் சீப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் கேஸ் தான் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு 1 மந்த்லேயே எல்லோ இஷ் ஆகி போயிடும். ஸோ அதனால் மினிமம் நீங்கள் இந்த 300 ரூபீஸ் கேஸ் வாங்குறதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு லாங் லைஃப் வரும். அண்ட் இந்த கேஸை பற்றி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா இருக்குங்க கேஸ் பார்க்குறதுக்கு. ஒரு நெட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆப்பிள் லோகோவுக்கு ஒரு சின்ன கட் அவுட்டும் இருக்குது. அண்ட் சைடில் கட் அவுட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நெட்டு கேஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் வந்து நம்மளுக்கு வெளியில் போயிடும். ஸோ அதனால் கேஸ் போடுறதுனால ஃபோன் ஹீட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப தின்னாக இருக்குது. கேஸ் போட்ட ஃபீலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இந்த கேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல கிரிப்பியாக இருக்குது. அண்ட் தென் ஆப்பிள் லோகோ தெரியுது. ப்ரொடெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது. ஸோ 300 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். எனக்கு இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஓகே, இப்போ இதே 300 ரூபாய்க்கு உங்களுக்கு இன்னொரு கேஸுமே அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸ் ப்ரொடெக்டட் கேஸு. இந்த கேஸோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லென்ஸை கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் லென்ஸ் ப்ரொடெக்டர் எதுவுமே வாங்கி போட தேவையில்ல. இந்த கேஸை வாங்கி போட்டாலே போதும். ஏன்னா இந்த கேஸை நீங்கள் ஃபோனில் போட்டிங்கன்னா உங்களோட லென்ஸே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடும். ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் கிளாஸ் வந்து நம்மளுக்கு பின்னாடி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட கேமரா லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், கேமரா பம்பை ப்ரொடெக்ட் பண்ணும். கம்ப்ளீட் ஒரு ப்ரொடெக்ஷன் இந்த கேஸில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது போக உங்களுக்கு லுக்குமே பார்க்கறது சிம்பிளாக தாங்க இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, மினிமலாக இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் கட் அவுட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் தான். ஸோ 300 ரூபாய்க்கு இது கண்டிப்பாக ஒர்த்து தான். ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் லோகோ தெரியல. நிறைய பேர் இந்த ஆப்பிள் லோகோ தெரியணும்னு எதிர்பார்ப்பீங்க. அவங்க ப்ரீவியஸாக நான் சொன்ன கேஸுக்கு போகலாம். உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் இந்த கேஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ உங்களோட பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா 350 ரூபாய்க்கு 3 கேஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேஸ் நிறைய டிசைன் இருக்கக்கூடிய ஒரு கேஸ். நல்லா ஹெவியான கேஸுங்க இது, நல்லா ஹெவியாக இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லைங்க. அது கொஞ்சம் சீப்பாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கையில் எடுத்தோன்னே ஒரு சீப்பர் கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பட் இதில் ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல இப்படி எடுத்து விட்டோம்னு வைங்களேன், உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டு மாதிரி மாறிடும். உங்கள் மொபைல் ஸ்டாண்டு மாதிரி இந்த கேஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டிங்கன்னா போதும், கரெக்டாக நிற்கும். ஸோ கேஸ்லேயே ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. அந்த ஸ்டாண்டு இருக்கிறதே தெரியாமல் இருக்குது, அதுதான் முக்கியம். ஏன்னா நிறைய கேசஸ் வருது, அந்த கேசஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஃபீல் ஆகும். பட் இது வந்து உங்களுக்கு நார்மலான கேஸ் மாதிரி இருக்கு. பட் கீழே சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அந்த ஸ்டாண்ட் வேணும் அப்படிங்கறவங்க இந்த கேஸுக்கு போலாம். பட் மத்தபடி எனக்கு இந்த கேஸ் பாத்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் சீப்பரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் 350 ரூபீஸ் கண்டிப்பா ஒர்த்து தாங்க. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிளோட சிலிக்கான் கேஸ். சோ 5000 ரூபாய்க்கு ஆப்பிள் விக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு கேஸோட க்ளோன் காப்பி தாங்க இது. இதுல உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன் வருது. இந்த கேஸ் நீங்க எங்க வாங்கினாலும் சரி, ஆன்லைன்ல வாங்கினாலும் சரி, ஆஃப்லைன்ல வாங்கினாலும் சரி, இதுல இருக்கிற மேஜர் டிராபேக் பாத்தீங்கன்னா, நீங்க பாக்கெட்ல வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் மாட்டிக்கும். மெயினா இது பின்னாடி என்ன பாத்தீங்கன்னா, ரப்பர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்ல போயிட்டு அப்படியே மாட்டிக்கும். நீங்க அவ்வளவு ஈஸியா எடுத்து உள்ள வைக்க முடியாது போனை. மத்தபடி உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஃபீல கொடுக்குது. நீங்க கையிலேயே போனை வச்சிருப்பீங்கன்னா கண்டிப்பா இந்த கேஸ் ட்ரை பண்ணலாம். பின்னாடி ஆப்பிள் லோகோ உங்களுக்கு இருக்கு, நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. அந்த பின்னாடி உள் பக்கத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கட் அவுட் எல்லாமே பக்காவா இருக்கு. சோ இந்த ஒரு கேஸுமே பாத்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து தான். நீங்க அமேசான் பிளிப்கார்ட்ல போய் பார்த்தாலுமே, எவ்வளவு நீங்க தேடி பார்த்தாலுமே 350 ரூபீஸுக்கு இந்த கேஸ் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் மட்டும்தான் இது கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வாங்கும்போது நிறைய அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். இது அஃப்கோர்ஸ் ப்ரொமோஷன் தான். பட் இருந்தாலும் நீங்களே போய் தேடி பாருங்க, எங்கேயுமே 350 ரூபீஸுக்கு இந்த சிலிக்கான் கேஸ் உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 350 ரூபீஸுக்கு வேற என்ன கேஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கேமரா லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கேஸ், அந்த சேம் கேஸ் தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லென்ஸ் வந்து ப்ரொடெக்ட் ஆகாது. இங்கே உங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் கிளாஸ் வந்து கிடையாது, கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் அது வந்து உங்களுக்கு இங்கே இருக்காது. கிட்டத்தட்ட சேம் டிசைன்
டிசைன் தான், பட் ஆப்பிள் லோ உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, அவ்வளோ ஈஸியாக நம்மளால் பெண்ட் பண்ணவே முடியாது, நல்ல ஸ்ட்ராங்கான கேஸ் இது. ஓவரால் கையில் எடுக்கும் போது ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குறதுங்க இந்த கேஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 350 ருபீஸுக்கு நல்ல ஒர்த்தான கேஸ் மாதிரி தாங்க தெரியுது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 370 ருபீஸுக்கு வேன்ஸ் ஆஃப் த வால் அப்படின்னுங்கிற டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண ஒரு கேஸ் கிடைக்கும். இந்த கேஸ் எனக்கு என்னோட ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இதோட குவாலிட்டியை பற்றி கேட்டிங்கன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை, பிளாஸ்டிக் அந்த ஃபீல் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்குது. பட் நம்மளுக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் சிலிக்கான் தான், அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு எல்லோ ஆகாது. அண்ட் பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்கு, ஸோ அதனால் அதுவும் உங்களுக்கு எல்லோ ஆக போகிறது இல்லை. ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு எல்லோ ஆகாது. ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொஞ்சம் ட்ரெண்டி டிசைனோட பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேஸ் கண்டிப்பாக ஒர்த்தான கேஸாக தாங்க இருக்கும், பார்க்குறது நல்லா இருக்கு. இதுவும் என்னோட ஒரு ஃபேவரட் கேஸாக தாங்க இருக்கும். அண்ட் ஓகே கேஸ், இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிள் கேஸ், மினிமலான கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நார்மல் கேஸ் தாங்க, நல்ல ஒரு கட் அவுட்லாம் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் கேமரா லென்ஸுக்குமே ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும், கேமரா பம்ப்லாம் செம்மையாக ப்ரொடெக்ட் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட், உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வரக்கூடிய கேஸ். இதோட ப்ரைஸ் 400 ருபீஸ் காஸ்ட் ஆகுது. கண்டிப்பாக இந்த 400 ஒர்த்து தாங்க. ஒரு மினிமலான கேஸ், நல்ல லைஃப் வர மாதிரி கேஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, கேஸ் போட்ட ஃபீலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா போடுறீங்க அப்படின்னா 450 ருபீஸுக்கு உங்களுக்கு இந்த பர்பிள் கலர் கேஸ் கிடைக்கும். இந்த கேஸ் ஆக்சுவலாக நம்ம டிரான்ஸ்பரண்ட்னு சொல்ல முடியாது, ஃபுல்லி பர்பிள் கலர். இந்த சைடில் பட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பர்பிள் கலர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தத விட இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸே நீங்கள் ட்ரை பண்ணலாம் 400 ருபீஸுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் வருது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா 550 ருபீஸுக்கு ரெண்டு மேக்ஸ் சேஃப் கேஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 500 தான் நான் வீடியோவில் போட்டிருந்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 550 ருபீஸ் உங்களுக்கு இந்த ரெண்டு கேஸ் வருது. ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா மேக்ஸ் சேஃப், அதாவது வயர்லெஸ் மேக்ஸ் சேஃப் கேஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மேக்ஸ் சேஃப் கேஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கேஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கேஸ் தாங்க, பட் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால தான் ப்ரைஸ் இவ்வளோ அதிகமாக இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு மேக்ஸ் சேஃப் வந்துடும், சென்ட்ரலாம் நல்லா ஸ்ட்ராங்கான மேக்னெட் இருக்கு. அண்ட் தென் கேமரா பம்பை செம்மையாக ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்கறனால இந்த கேஸ் வந்து எல்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அண்ட் பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குது, கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு. குறிப்பாக இது ஒரு நல்ல லைஃப் வருங்க, நீங்கள் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் இந்த கேஸ் அது பாட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸ் நீங்கள் தேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக 550 ருபீஸுக்கு ஒர்த்தான கேஸுங்க இது. ஸோ இதே மாதிரி மேக்ஸ் சேஃபோட வரக்கூடிய இன்னொரு கேஸ், இதோட ப்ரைஸும் எக்ஸாக்ட்லி 550 ருபீஸ் தான் காஸ்ட் ஆகுது. ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நெட்டு கேஸ், அதாவது இந்த கேஸ் வந்து ஹீட்டை வெளியே தள்ளிடும். உங்களுக்கு டாப்லேயுமே பார்த்தீங்கன்னா நெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா கிரிப்புக்காக இந்த மாதிரி நெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக ஆப்பிள் லோகோ தெரியாது. மற்றபடி இந்த கேஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தாங்க, கையில் எடுக்கிறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது, கேஸ் போட ஃபீல் சுத்தமாக இல்லை, கேஸோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் மேக்ஸ் சேஃபோட மேக்னெட்டுமே பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காக இருக்குது. மேக்ஸ் சேஃப் இருக்கிற மாதிரி இருக்காது, பட் உள்ளே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமரா பம்பை செம்மையாக ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க, கேமரா பம்பெலாம் நல்லா ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கேமரா உங்களுக்கு கீழே தட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ 550 ருபீஸுக்கு உங்களுக்கு அந்த ஆப்பிள் லோகோ தெரிய வேண்டாம், அண்ட் ஹீட் ஆனால் எனக்கு வெளியே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கேஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது என்னோட ஃபேவரட் கேஸுங்க, பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது, அண்ட் மேக்ஸ் சேஃபும் இருக்குது. அண்ட் ஓகே கேஸ், ஓவராலாக 10 கேஸ் பார்த்துருக்கோம். இந்த 10 கேஸில் எது என்னோட ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா எல்லாமே என்னோட ஃபேவரட் தான், ஏன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது, அந்த ப்ரைஸுக்கு அது ஒர்த்தாக தாங்க இருக்குது. பர்சனலாக உங்கள் கணக்கு எது அட்ராக்டிவாக இருக்கோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரைஸிங் எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க சொல்கிற ப்ரைஸிங் ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன்னா ஆன்லைன்லாம் நிறையா செக் பண்ணி பார்த்துட்டேன், இந்த ப்ரைஸுக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இவரோட பேஜை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர் ஒன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுக்குறேன், அண்ட் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த கேஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக ப்ரோ கிட்ட ஃபெராரி கேஸ் எல்லாமே வந்திருக்கு. ஃபெராரி கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் ஐஃபோன் மாடல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. iPhone 11 15 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் எல்லா ஐஃபோன் மாடல்ஸுக்குமே அவைலபிளாக இருக்குது, நிறைய கலர் ஆப்ஷன்லையும் கிடைக்குது. ஸோ இந்த கேஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 550 ருபீஸ்லேருந்து 600 ருபீஸ் காஸ்ட் ஆகும். இந்த கேஸ் பிடிச்சிருந்தாலும் இப்ப லேட்டஸ்டா அவர்கிட்ட வந்திருக்கு, அதையும் நீங்க அவர்கிட்ட கேட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஓகே கேஸ், நீங்க கேட்ட மாதிரியே 500 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய கேசஸ்க்கான ரிவ்யூ எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நேரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.